Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது பத்தினா அன்னை அக்வேரியம் அழகிமண்டபத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இதுல மெயின் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஃபிஷஸ் நான் சொல்வேன். ஃபிஷஸ் ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் மோட்டர்ஸ் இதுல ரொம்பவே ஃபேமஸ் இன் கன்னியாகுமரி. ஸோ இந்த ஷாப்பினை விசிட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. நிறையவே கலெக்ஷன் ஃபிஷஸ், ரொம்பவே ரேரஸ்ட் ஃபிஷஸ் எல்லாம் நம்ம இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ ஃபுல் ரிவ்யூ நம்ம இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷஸை எப்படி பராமரிக்கிறது, ஃபிஷ் ஃபுட்டு எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் பெட் ரிலேட்டட் வீடியோஸ், டாக் ரிலேட்டட் வீடியோஸ், ஃபார்ம் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாருங்கள் வீடியோக்குள்ள அடிப்போம். ஹலோ சிஸ்டர், நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வேண்டி உங்களோட ஷாப் நேமு, அப்புறம் ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் உங்கள் அன்னை அக்யூரியத்தில் கொடுத்துட்ருக்க சர்வீசஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது இதை ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுங்க. உங்களோட நேமோட தொடங்கிக்கோங்க. இது வந்து அன்னை அக்வேரியம் அழகியமண்டபத்தில் இருக்குது. ஓகே, இது நாங்கள் வந்து இது ஒரு 12 வருஷம் ஆகுது இது ஓப்பன் பண்ணி. ஆமாம். ஓகே, அப்புறம் எங்களுக்கு பிரான்ச் வந்து கருங்கல் அழகிய மண்டபம், கருங்கல் அழகிய மண்டபம். ஆமாம், அப்படி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே சிஸ்டர், இது வந்து நார்வல் ரோடு பக்கத்தில் தங்க மகால் அழகிய மண்டபத்தில் தங்க மகால் மண்டபம் இருக்குது, அதுக்கு அந்த நேரம் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. ஓகே, நீங்கள் மெயினாக ஃபிஷ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபிஷ்ஷில் ரொம்ப ஆமாம் ரொம்ப போனவங்க கூட சொல்லலாம் இல்லையா. ஓகே, நாங்கள் எல்லா எந்த வெரைட்டிஸும் எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. ஓகே, அது ஆர்டர் பண்ணி காய்கறிகளும் கொடுப்போம் எல்லாமே எல்லாமே. ஓகே சிஸ்டர், நம்ம இப்போ டோட்டலாக இப்போ நீங்கள் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபிஷஸ் எல்லாம்? இது நாங்கள் இந்த ஹாங்காங்லன்னு பண்ணியோம். ஹாங்காங். ஆமாம், அடுத்தது சைனா. ஆ, அது பிறகு சென்னை. ஓகே, கொல்கத்தா. ஓகே, பிறகு பெங்களூர். ஆ, அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஃபிஷ் எங்கே இருக்குமோ, எங்கே நல்ல கலெக்ஷனாக நல்லா இருக்குமோ அங்கேருந்து நாங்கள் எடுப்போம். ஓகே, அதாவது வெளிநாட்டில் இருந்து கூட எடுத்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க கஸ்டமர்ஸுக்கு? இல்லை கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறீங்களா, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட் ஷாப் ஆல்சோ நீங்கள் சேல் பண்ணுறீங்களா ஃபிஷஸ்? அதுவும் உண்டு, ரீட்டெயில் உண்டு, ஹோல்சேல் உண்டு. ஹோல்சேலும் குடிக்கும், ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம். ஓகே சிஸ்டர், நம்ம உங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஓகே சிஸ்டர், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மோலி இல்லையா, இதோட ரூபீஸ் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கு? இது 10 ரூபீஸ்லேருந்து இருக்கு. 10 ரூபீஸ்லேருந்து. ஓகே, இது நல்ல ப்ரீட் ஆகும், பிள்ளைங்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஓகே, அது குழந்தைங்க நல்ல குட்டி குட்டி. ஆமாம், நல்ல சின்ன குட்டி குட்டி ப்ரீட் நல்லா இருக்கும், குட்டி வந்த உடனே அதோட பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக சின்ன குழந்தைங்க விரும்பியது மேக்ஸிமம் மாலி. இந்த மாலி 10 ரூபீஸ்லேருந்து இருக்கு. பேர்? ஆமாம் பேர். ஓகே, இது வந்து கட்லாக்குன்னு சொல்லுவாங்க, இது வளர்ப்பு மீனாகும், இது சமையலுக்கு வளர்க்கியது, நல்ல பெருசாக வளரும். இது ரேட்டு வந்து 10 ரூபீஸ்லேருந்தே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆஸ்கர். ஆஸ்கர் இது இல்லையா? ஓகே, ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு? இது இப்போ 300. பேர் 300. அது எல்லாம் சுமால் வந்து 200 உண்டு. அது மாதிரி இது இம்போர்ட்டட் ஆஸ்கர். இதுலேருந்து எல்லா சைஸும் வரும், இம்போர்ட்டட் ஆஸ்கர். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இந்த வெரைட்டி பற்றி சொல்லிக் கொடுங்க. இது இது ஏஞ்சல். ஏஞ்சல் 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 ஃபிஷ். இது பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்குது, மற்ற கலர் இதில் ஒயிட்டு ரெண்டு மூணு கலர் தான் உண்டு. ஓகே, இது குட்டி 20 இருக்கு. 20 இருக்கு. ஆமாம். ஓகே, இது ஒரு பிளான்டடு அக்வேரியமாக செட்டு. இது இதில் இருந்தால் சின்ன சின்ன மீன் தான், குட்டி குட்டி மீன் தான் போட முடியும். லீஃபு சாப்பிடாத மீனை தான் இதில் போட முடியும். இது வந்து இந்த பிளான்டட் வந்து இப்போ எல்லா மக்களும் இதுதான் விரும்பியாங்க.
இது நியான் நிறைய வெரைட்டிஸ் இப்போ இந்த ஒரு வெரைட்டிஸ் தான் இருக்குது. எல்லாமே நியான் நியான் கௌரான்னு ஒரு டைப் உண்டு. நிறைய வெரைட்டிஸ் போடலாம், கப்பீஸ் எல்லாம் போடலாம் இந்த பிளான்டட் அக்வாரியத்தில். இதுக்கப்புறம் இது இந்த இந்த ஃபிஷ் கிசிங் கௌரா. கிசிங் கௌரா ஃபிஷ். கிசிங் கௌரா. ஓகே, இது பேர் எவ்வளோ ரூபாயில் இருந்து ஸ்டார்டிங்? இது இப்போ 50ல இருந்தே உண்டு. பெருசு தான் வைக்கும் அது வச்சாலும் இதுல எல்லாம் முட்டை இது பண்ண முடியாது. ப்ரீடிங்னாலே பாண்ட் மாதிரி தான் செட். ஆமா, பண்ணா நல்லது. இது வந்து கார்ப்பு. கார்ப்பில் இது பேரண்ட் கார்ப்பாக இது ரொம்ப நல்ல ப்ரீட் ஆகும். முட்டை தான் இது, முட்டை போட்டு ப்ரீட் பண்ணியது. இது இந்த பேர் வந்து 5000, ரொம்ப பிக் சைஸ். ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த இது கறி இது இப்படி சின்ன இதுலயே வைக்கலாம், சின்ன இதுலயே வைக்கலாம். அதுலயே ப்ரீட் ஆகும். கப்பீஸ் இல்லையா? இந்த இந்த கப்பியோட நேம் இது எல்லோ கோபுரான்னு சொல்லுவாங்க. கப்பீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லோ கோபுரா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது கோல்டு. கோல்டு ஃபிஷ்? ஆமா. ஓகே. இது எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்? நம்ம இது வந்து 15ல இருந்தே இருந்து 15 ரூபாயில இருந்தே இருக்கு. பேர் பேர் ஆர் சிங்கிள் பீஸ்? ஓகே. இதுக்கப்புறம் இந்த இது வந்து இதும் கோல்டுல தான். கோல்டு எஸ்கே கொஞ்சம் லாங் சைஸ் அது கோல்டன். இது ஃபுல் இது பேரண்ட் கோல்டு. ஓகே. மற்ற மாதிரி குட்டியும் இருக்கு, இது பேரண்ட் கோல்டு. ஓகே. இது எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்போ 300 ருபீஸ். இது பலூன் மாலி. இது ஜோடி 20 ரூபாயிலே இருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரீடோட நேம் அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ்? இது சீப்ரா 10 ரூபீஸ். 10 ரூபீஸ் தான். ஓகே. குழந்தைங்க இதுவும் விரும்பி? ஆ, இதையும் விரும்பி வாங்குவாங்க. ஓகே. லோ பட்ஜெட். ஆமாம் ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து கேட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஸ்பாட்டடு. இது பேர் வந்து 50. இந்த இது சொல்லிட்டீங்க இல்லையா? ஓகே. இது இது அரவணான்னு சொல்லுவாங்க. அரவணா? ஆமாம். வாஸ்து மீன்னு. வாஸ்து மீன். ஆமாம். இது எப்படி ரேட் ஹையா இருக்கு? இது ஆமாம், இது இப்போ 1000. 1000 பர் பீஸ்? 1000. இது ஃபுல் பெரிய சைஸில் தக்க ரேட் இருக்கும். ஓகே. இது வாஸ்து மீன் பட் 1000 ரூபீஸ் ஒரு ஒரு பீஸுக்கு? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதில் 500லேருந்தே வரும். ஓகே. பக்கம் ஸ்னேக் மாதிரி இருக்குது. ஆ, இவ்வளோத்துக்கு இதில் இருக்குது. ஓகே. இது லேப்ஸ்டார்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து 100லேருந்து இருக்குது ரேட்டு. இது மூணு கலர்ஸ் உண்டு, ஒயிட்டு ரெட்டு. நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரீடோட நெய்ம் அப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இது கேப் கோல்டு, ரெட் கேப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 150லேருந்து பிடிக்கும். இம்போர்ட்டடு, நல்ல இதாக இருக்கும். 150லேருந்து? ஆமாம் ஆமாம். ஓகே. இது ஸ்ட்ரிம்புன்னு சொல்லுவாங்க. இது பிளான்டடு அக்வரியத்தில் செட் பண்ணலாம், நல்லா இருக்கும். நல்ல ப்ரீட், இதுவும் ப்ரீட் ஆகும். இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் உண்டு, பிளாக்கு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இது 30 ரூபீஸ். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இத பத்தி சொல்லி கொடுங்க. இது கார்ப். 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 ஓகே. எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கு? இது வந்து 300. பேர் 300. ஆமா. கன். இது ஒரு வாஸ்து மீன். இது வந்து சைனீஸ் வாஸ்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது வந்து பிரைஸ் வந்து 1000லேருந்தே இருக்கு, இம்போர்ட்டடு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ரீடு இது வந்து பிரானான்னு சொல்லுவாங்க. பிரானா? பிரானா. பிரானா. ஆமா. நம்ம ஃபிலிம்ல எல்லாம் வரமே அந்த பிரானா? அது வேறு. அது அதே அது அந்த கேரக்டரு அந்த ஃபார்முலா உள்ள தான். ஆனால் அது வந்து ரெட் பில்லி எல்லாம் தான் கிடைக்கும். இது அப்படியே கிடைக்காது. மற்ற ஃபிஷ் கூட எல்லாம் எப்படி இந்த பிரியாணி சொன்னால் அது போட முடியாது. இது தனியாக போடியது தான். ஓகே. மற்ற ஃபிஷ் எல்லாம் போட முடியாது. ஆமாம் ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் இது பிளாக் கப்பீஸு. இது பேர் வந்து 150.
இது இது டின் ஃபைல் னு சொல்வாங்க டின் ஃபைல் டின் ஃபைல் ஆமா ஆமா ஓகே அப்புறம் இந்த இது இது ஒரு நியான் கவுரான்னு சொல்வாங்க இந்த ஃபிஷ் இது 150 பேர் பீசா ஆமா கப்பி ஓகே இது எவ்வளவு ரூபாய் கொடுக்கறீங்க இது 50 50 டாக் உள்ள எல்லா திங்ஸ் உண்டு பெல்ட் சங்கிலி பிளேட் அதுக்குள்ள ஃபுட்வா சீப்பு சோப்பு நெயில் கட்டர் எல்லாமே உண்டு பெல்ட் வந்து 20 ருபீஸ்லேருந்தே இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்த அன்னை அக்வேரியம் மெயின்லி இந்த ஃபிஷ் ரிலேட்டட் திங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் ஏ டு இசட் டாக்ஸ் கேட்ஸ் அது மாதிரி பெட்ஸ் ரிலேட்டட் எல்லா விஷயங்களும் இவங்க சேல் பண்ணுறாங்க பட் ஃபிஷ் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய விஷயங்கள் இம்போர்ட்டட் ஃபிஷஸ்லேருந்து ஃபிஷ் டேங்க் அது மாதிரி ஃபிஷ் மோட்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வில்லிங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஓகே தேங்க்யூ